guys. So, இப்பதான் பேசினோம் ஒரு மட்டமான விளங்காத உருப்படாதவன் பண்ண வேலையால ஜங்குக்கு சில பல கெட்ட பேர்கள் வந்து எப்படி கிம் திங் ரொம்ப காலமாக வந்துட்டு இருக்கோ இப்போ வந்து இவரையும் பேரையும் கெடுத்து இவரோட லைஃப் கரியரும் டிஸ்ட்ராய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன், தெரிஞ்சிருக்கலாம், மேபி எவ்வளோ வைரலாக இருக்குன்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஜங்குக்கோட சாங்குக்கு ஈக்குவலாக அந்த வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கப்பல் ஜங்குக் அண்ட் லியோபின்னு சொல்கிறாங்க, அது அப்படி இருக்கணும் ஜஸ்ட் நான் கப்பல்னு சொல்லிக்கிறேன். அந்த கப்பல் என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே வந்து ஹக் பண்ணிட்டு வந்து அவங்களோட பர்சனல் டைம் ஒரு லவ் ரொமான்ஸ் வந்து காமிச்சிட்ருக்காங்க. ஸோ அதை என்ன சொல்லிட்டுருக்காங்க, அது ஜங்குக் தான் அண்ட் லியூபி தான். ஸோ அவர் வீட்டில் இருக்க ப்ரூஃப்ஸ் வச்சு அதை தான் சொல்லியிருக்காங்க, அண்ட் அவரோட பெட் டாக் வச்சு இது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நியூஸ் ஷேர் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ இது ஒரிஜினலாக இல்லை ஃபேக்கான தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அண்ட் வாய்ப்புகள் வேறு ஏதாச்சும் இருக்குதுதா அப்படின்னு பார்த்துச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஜங்குக் நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதில்ல, பஞ்சமே வைக்க மாட்டார். ஃபஸ்ட் நம்மளே வந்து அவர் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டோம், அதுதான் அவர் ட்ரிங்க்ஸ் லைவில் வந்துச்சு. அண்ட் ஸ்மோக்கிங் வந்து கிடையவே கிடையாது இன்னும், அப்புறம் ஒரிஜினல்னு சொல்லி ப்ரூஃப் ஆச்சு. ஸோ அந்த வரிசையில் இதுவும் ஒரிஜினலோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் பயந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்லாம் வீடியோ எடுத்தால் மட்டமானவன், அவனை பற்றி பேசவே வேணாம், பேசினாலே சுருன்னு கோவம் வருது எனக்கு. அண்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா வந்து சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எப்படி கிம் திங்கோட லைஃப் சூப்பர் ஹிட்டாக வந்து டாப்பில் நட்டுருக்கப்போ இது மாதிரி கெட்ட பேர்லாம் கொடுத்து டக்குன்னு எப்படி வந்து கீழே இழுத்து விட்டாங்களோ, அதாவது ஸ்னேக் அண்ட் லேடரில் அந்த பாம்பு கடிச்சதுக்கப்புறம் சல்லுன்னு கீழே வந்துடும்ல, ஸோ அது மாதிரி இழுத்து விட்டாங்களோ, ஜங்கோட லைஃபும் கெடுக்க வேண்டாமா, அதுக்கு ஏதாச்சும் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி இந்த நியூஸை கிளப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து வீடியோ படி பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டுருக்காங்க, நம்ம ஒரு சைடில் அது ரொமான்டிக் கப்பு லவ் பண்ணிட்டுருக்காங்க அந்த கப்புன்னு சொன்னாலும், இன்னொன்று நான் சொல்லியிருக்கேன், அது ஜங்குக் தான். அவர் என்ன பண்ணுறான் பார்த்திங்கன்னா, ஒரு பொண்ணை வந்து ஃபோர்ஸ் பண்ணி வந்து ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி வந்து ஃபஸ்ட்டு கெட்ட பேர் கொடுக்குறாங்க. அதை நான் உடைக்கிற வகையில் நான் சொல்கிறேன், அது ஃபோர்ஸ்ன்னு சொல்லவே முடியாது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரெண்டு பேருமே வந்து மியூச்சுவலாக லவ் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்குது, இல்லை நாங்கள் சண்டே ஏதாச்சும் வந்திருக்கும், பட் வந்து மியூச்சுவல் லவ் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபோர்ஸிங் கிடையாது, ஃபஸ்ட்டு இது சொல்லிடுறேன். அண்ட் ஜங்குக்காக அது வந்து கேள்விக்குறி தான், அது வந்து கொஸ்டின்குள்ளே போக வேண்டாம், லவ் கப்பெலாம் என்னன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதில் இருக்க பின்னாடி சீக்கிரம் என்ன சொல்லிட்டா, எப்படி கிம் திங்க்கு காஸ்ப்ளேன்னு ஒன்று சொன்னோமோ அதே மாதிரி தான் இங்கே பண்ணுற மாதிரி. ஏன்னா ஜங்குக் நிறையா லைவில் பார்த்திங்கன்னா அவரோட வீடு எக்கச்சக்கமாக ஒரு மூளை மூளை விடாமல் எல்லாத்தையும் காமிச்சிருக்காரு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ஹேட்டர்ஸும் அதே மாதிரி ஒரு வீடை ரெண்டுக்கோ இல்லை வந்து செட்டப் பண்ணியோ இல்லை அதே மாதிரி பெயிண்ட்டு ரெடி பண்ணியோ அவர் வீட்டில் என்னென்ன இருக்கோ அதை மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அதே மாதிரி டாக் ஒன்று வச்சுட்டு அண்ட் அதே மாதிரி வந்து ஃபுல்லாக கெட்டப்பை ரெடி பண்ணி ஒரு பொண்ணு ஜங்குக் மாதிரி ரெடி பண்ணி ஒரு காஸ்ப்ளே பண்ணி இது மாதிரி கேவலமாக கிளப்பி விட்டு அவர் கெட்ட பேரை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டுருக்கதா நியூஸ் ஷேர் ஆகி வந்துட்டுருக்கு. எல்லாமே ஃபுல்லாக வந்து செட்டப் தாங்க, அது டூப்ளிகேட்டு தாங்க, அதனால தாங்க வீடியோ பிளர்ராக இருக்குங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்து நமக்கு பெரிய விஷயமாக ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி, இது ஃபேக்குக்கு இது ஒரு பெரிய ப்ரூஃபாக வந்து இதுவும் ஒரு இமேஜினரியாக தான் வந்துட்டுருக்கு. எப்படி வந்து அதையும் நம்ப முடியாதோ இதையும் வந்து ஓரளவுக்கு நம்ப முடியாத அளவுக்கு தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரிஜினல் ஆன்சர் தெரியும்னா, ஜங்குக்கே வாயை திறந்து பேசினா தான் நமக்கு தெரியும், மற்றபடி டப் 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 டப்னு இதே இங்கேருந்து அங்கே வரைக்கும் துடிச்சிட்டு துடிச்சிட்டு தான் வந்துட்டுருக்கு, கண்களில் தண்ணி வந்து நின்றுக்கிட்டே தான் இருந்துகிட்ருக்கு. இது ஃபேக்குன்னா ஆனந்த கண்ணீர் வரத்துக்கும், அண்ட் ட்ரூனா வந்து ஒரு அழுகையில் வருத்தமான கண்ணீர் வரத்துக்கும் அந்த கண்ணு தண்ணியோட தான் ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை கேட்குறப்போ உங்களுக்கு யார் மேலே கோபமாக இருக்குது, இல்லை உண்மையாக இருந்தால் ஜங்குக்கு மேலே ஃபீலிங்கே ஃபீலிங் வச்சு இது மாதிரி நொறுங்க போதே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா, இல்லை என்ன மனநிலையோட நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாக கன்ஃபியூஷன், அதாவது வந்து ஒரு இருண்ட காட்டுக்குள்ளே நடுவில் இறக்கி விட்ட மாதிரி என்ன நடக்க போகுது இதுவா அதுவான்னு சொல்லி கன்ஃபியூஷன் இருக்க மாதிரி தான் எனக்கு வந்துட்டு இருக்குது. என்ன மாதிரி நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்கள். ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரிஜினல் ப்ரூஃபும் வரல, எந்த ஃபேக் ப்ரூஃபும் வரல, இந்த ஒரு வீடியோ மட்டும் வைரல் ஆகிட்டுருக்கு. இது மாதிரி சேடான மூமெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மனசு தேர்த்துறதுன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்கள். அதை நானும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு விடைபெறுவது தான் ஆர்ஜே. லவ் யூ ஆல், டாட்டா, பாய் பாய், அண்ட் வெயிட் பண்ணோம் ஃபார் அ குட் நியூஸ்.